பாரத தேசத்துக்கு பல அந்நியர்களோட படையெடுப்பினாலையும் தாக்கத்தினாலையும் நமது சனாதன தர்ம மதத்திற்கு ஒரு பெரிய குறைவு வந்தது, பேர் அபாயம் வந்தது. அப்படி ஒரு அபாயம் இருக்கிற காலகட்டங்களில் பகவான் கீதையில் சொல்றார், எதா இதாகி தர்மஸ்ய கிளானேன் பவதி பாரத அபியுத்தான மதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் அப்படின்னு, எப்போ எப்பெல்லாம் தர்மத்திற்கு குறைவு வருதோ, அதர்மம் செழித்து ஓங்குறதோ, அந்த சமயத்தெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட என்னை நானே பிறப்பித்து கொள்வேன் அப்படிங்கிற. அப்படி பார்த்தீங்கன்னா வரலாறுல பல மகான்களோட அவதாரம், பல்வேறு காலகட்டங்களில் பலவிதமான சோதனை, அந்த தர்மத்திற்கு சோதனை அப்படின்னா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய் அப்படிங்கிறது. தர்மம்னா என்ன அப்படின்னு, வேதோகிலோ தர்ம மூலம் அப்படின்னு, வேதம் தான் அனைத்து தர்மங்களுக்கும் ஆணிவேர் அப்படின்னு நமது சாஸ்திரம் சொல்றது. காரணம், அந்த வேதம் அனாதியானது, அபௌருஷேயமானது அப்படின்னு சொல்லப்படுறது. ஒரு மனிதர்களால் எழுதப்படாதது அபௌருஷேயம், ஒரு புருஷனால் எழுதப்படாதது சொல்லப்படாதது. அனாதி அப்படின்னா இது எப்போ தோன்றித்து அப்படின்னு இதுக்கு ஆதி சொல்ல முடியல. ஏதோ மேல்நாட்டு வரலாற்று ஆசிரியர்கள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் 5000 வருஷம் 10000 வருஷம் அப்படின்னு ஏதோ வேதத்துக்கு பேர் சொல்றா, காலம் சொல்றா. ஆனால் அது இவர்களோட சிற்றறிவுக்கு எட்டினதை வச்சு தடயங்களை வச்சு சொல்றா, அப்படி இல்லை. நமது சாஸ்திரங்கள் எப்படி வேதம் வந்ததுன்னு சொல்றது, இந்த பிரபஞ்சம் வரத்துக்கு முன்னாலேயே வேதம் வந்து கொடுத்து. பாகவதத்தில் சொல்றது பகவான் நிர்குண பிரம்மம் அப்படின்னு பேர். நிர்குணம் அப்படின்னா எந்த ஒரு குணம் குறி எதுவும் இல்லாத இருக்கிறது. அப்படி இருக்கிற நிர்குண பிரம்மம் அதுதான் பரம்பொருள், பரம்பொருள் பரம்பிரம்மம் அப்படின்னு சொல்றோம். அப்படி இந்த நிர்குண பிரம்மமா இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணணும், ஒன்னு கிரியேட் பண்ணிட்டா உடனே அதை காக்க வேண்டிய பொறுப்பும் வந்துடுறது. இந்த காக்க வேண்டிய பொறுப்பு வரத்தை காத்துட்டே இருக்கிறது, எத்தனை நாளைக்கு வச்சுட்டே இருக்கிறது. காத்தால பிரமாதமா வடை பண்றோம், பூரி பண்றோம், சப்பாத்தி பண்றோம் அப்படின்னா கிரியேஷன், அதை லஞ்ச் டைம் வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ண வேண்டியிருக்கு. பரிபாலனம் எத்தனை நாளைக்கு வச்சுக்கிறது, ரொம்ப நன்னா வந்துடுத்து வடை, ரொம்ப நன்னா வந்துடுத்து சப்பாத்தின்னு வருஷக்கணக்காக மாசக்கணக்காக வச்சுக்க முடியுமா? இல்லை, அதை முதல்ல சம்ஹாரம் பண்ணணும், தீர்த்து கட்டணும். என்ன உட்காந்துன்னு முழங்கிறது, சாப்பிட்டோம் அப்படின்னால்தான் அடுத்தது புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு நாளைக்கு சமைச்சது, கல்யாணம் ஆகி வந்து அன்றைக்கி சமைச்சது அதையே வச்சுருந்தாக்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு சமைக்கிறதுக்கே வேலை இல்லை. இது நேச்சர் தானே, இயற்கை தானே. இதே தான் நமது புராணங்கள்லையும் சாஸ்திரங்கள்லையும் சொல்றது. படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு, படைக்கிறது உன்னை கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ணினா அதை ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட கால அளவு வரைக்கும் அதை பாதுகாக்கிறது, அதுக்கப்புறம் அதை டிஸ்போஸ் பண்ணுறது. டிஸ்போஸ் பண்ணினாதான் அடுத்த கிரியேஷன் வரும். ஆற்றுல பிறந்தவர் எங்கேயோ எள்ளு தாத்தாலாம் சாகாதே இருந்திருந்தாருன்னா நாங்களாம் பிறந்திருக்க முடியுமோ? முடியாது. அப்போது காலகட்டத்தில் இந்த சைக்கிள் அப்படிங்கிறோம், கம்பெனியில் ப்ரொடக்ஷன் விழுந்து விழுந்து பண்ணுறா அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் எதுக்காக பண்ணுறான்னு அதை முதல்ல ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் பண்ணுறோம். தயாரித்த கார்லாம் கம்பெனிலேயே என்னென்னா பிரயோஜனம் இல்லை, அதை முதல்ல வெளியில் தள்ளணும், அந்த இடத்த காலி பண்ணணும். பண்ணினாதான் அடுத்த கிரியேஷன். அதைப்போல் இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ரா மெட்டீரியல்ஸ் வேண்டிருக்கு, ஏதோ ஒன்று வேண்டிருக்கு. வடை பண்ணணும்னா உளுந்து வேண்டிருக்கு, சப்பாத்தி பண்ணணும்னா கோதுமை வேண்டிருக்கு. இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் முதல்ல கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எந்தெந்த குறிப்பிட்ட அளவில் அதை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ரெசிபியை வச்சுன்னு பண்ணுறதே பர்ஃபெக்டாக வருது.
இது எல்லாருக்கும் முதல்ல வந்துருமா? வராது. ஃபர்ஸ்ட் டைம்ன்றதே விடையா வராது, எப்படியோ வரும். அதுக்கப்புறம் செகண்ட் அட்டம்ப்ட்டு, தேர்ட் அட்டம்ப்ட்டு இப்படி பண்ணி கொஞ்ச நாளில் அப்புறம் சப்பாத்தி எக்ஸ்பர்ட், வடை எக்ஸ்பர்ட் அப்படின்னு பேர் வாங்குகிற அளவுக்கு அதில் நமக்கு ஒரு சாமர்த்தியம் வந்துடுறது. இது எல்லாருக்கும் நடக்கிறது தானே? இதுவே தான் இந்த பிரபஞ்சத்தில் சிருஷ்டியிலையும் நடக்கிறதுன்னு நமது சாஸ்திரம் சொல்றது தான். இதோட உண்மைத்தன்மைக்கு ஒரு உதாரணம், சிருஷ்டியில் என்ன பண்ணாரா அப்படின்னு, அந்த பரம்பொருள் நிர்குண பிரம்மம் அப்படின்னு அப்படி இருக்கிறதே அது பிசாத, எந்த ஒரு குண விசேஷமும் இல்லை. குணம் இல்லாததுனாலேயே அதுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் சங்கல்பமும் இல்லை, அப்படி பாட்டுக்கு அது பாட்டுக்கு இருந்தது. அப்படி இருக்கிறது தான் நிர்குண பிரம்மம் அப்படிங்கிறோம். அந்த பரபிரம்மம் என்ன பண்ணித்துன்னு, அந்த நிர்குண பிரம்மமாக இருந்தது போய் ஒன்று உள்ளுக்குள்ளே பூந்துட்டு அதை சகுணமாக ஆக்கித்து, அதை ஒரு சலனம் ஏற்படுத்தது. அதில் ஏற்படுத்தி இதெல்லாம் பண்ணினா என்னன்னு தோண வச்சுது. இந்த சிருஷ்டி பண்ணினா என்ன இதெல்லாம் தோண வச்சுது. அப்படி தோண வச்சு அதை சலனப்படுத்தின அந்த சக்திக்கு பேர் தான் அம்பாள்னு பேர். அந்த நிர்குண பிரம்மமாக இருக்கிறதுக்கு பேர் தான் சிவம்னு பேர். அது எப்படி இருக்கும்னு சொன்னேன், நிர்குண பிரம்மம்னா வருமுனா ஒன்றும் இருக்காது, அதுக்கு சங்கல்பம் இருக்காதுன்னு. அதனால தான் இன்றைக்கும் நாம் பேச்சு வழக்கில் கூட யாராலும் ஒன்றும் பண்ணாது சும்மா இருந்தால் சிவனேன்னு கிடக்கார் அப்படிங்கிறோம். ஏன் பெருமாளையனு கிடக்கக்கூடாதோ? கிடக்க மாட்டார். அப்போ சிவம்னாலே பிசாத சும்மா இருக்கிற நிர்குணம் பிரம்மம் அப்படிங்குது. அப்படி இந்த சிவமாக இருக்கிறத சும்மா இருக்கிறத இத்தனை பிரபஞ்சலையிலையும் பண்ண வச்சது எதுன்னு, அது உள்ளுக்குள்ளே போகிற சக்தி எனர்ஜி அப்படிங்கிறோம். இந்த லைட்டு வெறுமனை இருந்ததுனாக்க அது பாட்டுக்கு ஒன்றும் இல்லாத சிவமாக இருக்குது, பிசாது. ஆனால் ஒரு சுவிட்சை போட்டோன்னு அதுக்குள்ளே ஒரு கரண்ட் பாயிறது, உடனே வெளிச்சம் வந்துடுறது. வெளிச்சம் வந்தாலே ஃபியூஸ் ஆகிறது, உடனே ஹீட் ஆகுறது. இப்படி இயற்கையில் இதெல்லாம் வச்சுட்டே பார்க்கலாம். நமது புராணங்கள்லாம் சொல்கிறது எவ்வளவு சயின்டிஃபிக்காக இருக்குது, எவ்வளவு யதார்த்தமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்படி இருக்கிற அந்த உள்ளுக்குள்ளே போகிற அந்த எனர்ஜிக்கு பேர் தான் சக்தி, சக்திங்கிறோம். ஆதி பராசக்தி அப்படிங்கிறோம். அந்த சக்தி என்ன பண்ணித்து, அந்த சிவத்துக்குள்ளே போய் அதை சலனப்படுத்தி ஆட்டி வச்சுது. இதுலேருந்தே தெரியுது எல்லார் வீட்லேயும் ஆம்பளை என்ன சும்மா தான் இருப்பார், அவர் ஆட்டி படைக்கிறது முழுக்களும் வீட்டில் இருக்கிற எஜமானி அம்மா தான் அப்படின்னு. வீட்டுக்கு எஜமானின்னு தான் சொல்கிறார், எந்த புருஷனையும் எஜமானே சொல்கிறது இல்லை. பெரியவா சொல்கிறா கிரகலக்ஷ்மின்னு தான் சொல்கிறா, எந்த ஆம்பளையானோ இங்கே கிரக மகாவிஷ்ணுன்னு சொல்கிறாளோ சொல்லலை, கிரகலக்ஷ்மி நீ. அப்படி ஒரு சலனப்படுத்தி அது மூலியமாக ஒரு எண்ணத்தை வரவழித்து குணங்களை கொடுக்கறது. அப்போ தான் இந்த குணங்கள்லாம் வரணும் அப்படின்னா, இந்த சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அப்படின்லாம் சொல்கிறோம், இந்த குணங்கள்லாம் இல்லாத இருக்கிறது தான் குணாதீதம் நிர்குணம் அப்படின்னா குணமே இல்லாத இருக்கிறதுனா. இப்போ இந்த குணங்கள்லாம் வந்தோடனே ரஜோகுணத்தினால, ரஜோகுணம்னா ஒன்றும் இல்லை ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது தான் ரஜஸ். அந்த ஆக்டிவாக இருக்கிறதே தான் நமக்கு இதை பண்ணா தேவையில்லை, அதை பண்ணினா தேவையில்லை, கின்னஸ் ரெக்கார்டு சாதனை பண்ணணும், அத்தை பண்ணணும், இத்தை பண்ணணும்னு வரிஞ்சு கட்டின்னு அலையிறோம். அந்த ரஜோகுணம் போயிடுத்துனால் என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு நேர் ஆப்போசிட்டு தமோ குணம். இது ஒரே வேலை செஞ்சுன்னு ஆக்டிவாக இருக்கிறது, அது ஒன்றுமே செய்யாத தூங்கின்னு கிடக்கிறது. இது ரெண்டுத்துக்கும் மிடில் இருக்கிறது சத்துவகுணம். இதுதான் முக்குணம் அப்படிங்கிறோம். இந்த முக்குணங்களும் இந்த நிர்குணமான பிரம்மத்துக்கு எதனால் வந்தது, இந்த எனர்ஜினால சக்தினால் வந்தது, அம்பாள்னால் வந்தது. அப்படி வரத்தே இதை சிருஷ்டி பண்ணும் அப்படின்னு பார்த்தது, சிருஷ்டி பண்ணணுங்கிற எண்ணம் வந்தது முதல்ல. இப்போ டேபிளில் வடை வந்திருக்கு, சப்பாத்தி வந்திருக்குன்னா இது திடீர்னு முளைச்சுல்ல, இது யாருக்கோ ஒருத்தருக்கு எண்ணமாக வந்தது முதல்ல. மாமா வந்து சொல்கிறார் நாளைக்கு டிஃபனுக்கு வடை தட்டு சப்பாத்தி பண்ணு அப்படிங்கிற, இல்லைன்னு நம்மாமே சொல்ல நாளைக்கு போர் அடிக்கிறது அதனால் வடை தட்டலான்னு பார்க்குறேன். ஸோ இப்போ எண்ணமாக வந்துடுத்து தாட் வந்தது, உடனே அது வந்து இந்த எண்ணம் செயல்படியும் வரணும்னா அதுக்கு உடனே சாமான்லாம் வேணும், உடனே அங்கே போய் கடையில் போய் இதை வாங்கி அதை வாங்கி எல்லாம் பண்ணினோம். இப்போது ஸ்தூலமாக வந்துடுத்து,
இப்படி ஸ்தூலமா ஒரு வடை இருக்கு வெஜ்ஜி இருக்கு அப்படின்னா இதுக்கு சூக்ஷ்மமா பின்னால இத்தனை காரியம் நடந்திருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் எங்கன்னு யாருக்கோ ஒரு மனசுல எண்ணமா உதிச்சுது. அந்த எண்ணமா உதிச்சது இப்படி வெளியில ஸ்தூலமா தெரியறது. அந்த உதிச்ச ஆள் யாரு தெரியாது. அவர் என்ன டைனிங் டேபிள்லயே அவரும் வந்து கூட நிற்கணுமா? இல்லை, பாபாட்டுக்கு பண்ணி வச்சுட்டு போயிடுறா. அப்படின்னா இந்த நியாயப்படி பார்த்தா இப்போ தென்னை மரத்தை பார்க்குறோம், மாமரத்தை பார்க்குறோம், பசுமாட்டை பார்க்குறோம், மனுஷனை பார்க்குறோம், ஆடை பார்க்குறோம், மாடை பார்க்குறோம், இத்தனையும் பார்க்குறோம். அப்படின்னா இது இத்தனையும் கண் எதற்கு தெரியணும்னா இது யாருக்கோ ஒருத்தருக்கு தாட்டாக வந்திருக்கணுமே, இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு ரா மெட்டீரியல் இருந்திருக்கணுமே இதெல்லாம் வர்றதுக்கு. அது என்ன என்ன? அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மத்துக்கு வந்த எண்ணம் தான். அது எதனால் வந்து என்ன? அது உடம்புல சக்தி வந்தது, அதனால வந்துருத்தும். ஒருத்தருக்கு உடம்புல சக்தி வந்துருத்துனா ஆக்டிவாக இருக்கும், சக்தி போயிடுத்துன்னா உடனே அப்போட அப்படின்னு படுத்துன்னு தூங்கினா தேவையில்ல போல இருக்கு. அந்த தூங்குறதே என்ன ஆயிடுதுன்னு ரீசார்ஜ் பண்ணினாப்பில் அதுக்கப்புறம் ஏந்துன்னோடனே இன்னும் ஓவர் எனர்ஜியாக இருக்கு. அந்த பிரம்மத்துக்கு வரத்தே இந்த தாட் வரத்தே எதை வச்சுன்னு சிருஷ்டி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துது. அதுக்கு ஒரு சவுண்டை கண்டுபிடிச்சது, கிரியேட் பண்ணித்த முதல்ல. அந்த சவுண்டுக்கு பேர் தான் வேதம். எப்படி சவுண்டுனால கிரியேஷன் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு வடை அப்படிங்கிற தாட்டு ஒருத்தருக்கு வந்தது, அப்போ வந்தோடனே முதல்ல எண்ணமாக வந்துடுத்தோ மனசில் வந்துடுத்தோ, அது அடுத்தது வாயில் வருது, வாக்காக வருது. எப்படி வந்தது அப்படின்னு, நாளைக்கு வடை தட்ட போகிறேன், போய் உளுந்து வாங்கிட்டு வாங்கோ, எண்ணெயை வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு வார்த்தைகளாக வருது, சப்தமாக வந்துடுத்தோ. அதுக்கப்புறம்தான் வடையின்னு சப்தமாக வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்தூலமாக வடையாக வந்திருக்கு. அதை போல் இந்த பிரபஞ்சம் இத்தனையும் ஸ்தூலமாக தெரியுதுன்னா இதுக்கு முன்னால் சப்தமாக வர்றதுக்கு பேர் தான் வேதம். அந்த சப்தத்தினால தான் கிரியேஷன் எல்லாமே. அதனால் பகவான் என்ன பண்ணினார், அப்போ முதல்ல ஒன்றை சிருஷ்டி பண்ணார், அவருக்கு பேர் பிரம்மான்னு பேர். அந்த பிரம்மாவட்ட சொன்ன, இது மாதிரி இன்னைக்கு பண்ணணும்னு இருக்கு, நீ என்ன பண்ணு, நான் உனக்கு டெபியூட் பண்ணுறேன், நீ கிரியேட் பண்ணு அப்படின்னு. உடனே அவர் கேட்டார், கிரியேட் பண்ண ஒன்றுமே இல்லை, வெறும் பிரபஞ்சமாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, இங்கே சூன்யமாக இருக்குது, நீங்கள் தான் இருக்கீள், நான் இங்கேருந்து வந்திருக்கேன்னு தெரில, இதை வச்சு நீ எதை படிச்சிருது அப்படின்னு. இந்த நான் எதை வச்சுன்னு உன்னை கிரியேட் பண்ணினோ அந்த வேதத்தை உனக்கு கொடுக்குறேன், இந்த சவுண்டை வச்சுன்னு நீ மீதியை சிருஷ்டி பண்ணு அப்படின்னு அவருக்கு டெபியூட் பண்ணி கொடுத்தார். உடனே பிரம்மா இதை வச்சுன்னு சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சார். முதல்ல ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்டு எதை பண்ணினார்னர், ஒரு நாலு பேரை கிரியேட் பண்ணுவார். இந்த நாலு பேரை வச்சுட்டா அப்புறம் அந்த நாலு பேர் அவள்கிட்ட நம்மளை எப்படி ஒத்தராக கிரியேட் பண்ணி நீ என்ன கிரியேட் பண்ண அப்படின்னு நம்மளை டெபியூட் பண்ணாரோ, நம்ம ஒரு நாலு பேரை கிரியேட் பண்ணி அவளை டெபியூட் பண்ணுவோம், பண்ணி நீங்கள் ஒரு ஆளுக்கு பத்து பத்து பேராக கிரியேட் பண்ணுவோம், 40 பேரை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த 40 பேருக்கு டெபியூட் பண்ணால் அவ 10 பத்தா பண்ணால் 400 ஆகட்டும், அவ 10 பத்தா பண்ணால் 4000 ஆகட்டும், இப்படி இது மல்டிப்ளை ஆகட்டும் அப்படிங்கிற உத்தேசத்தில் நாலு பேரை கிரியேட் பண்ணார். அதுக்கு ஒரு ஃபார்முலாலாம் கொடுத்துருந்தார், இது எது இத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்லாம். அதில் பார்த்தா இருக்கிறதுலையே ரொம்ப உசந்தது ஞானம், அறிவு இருக்கணும் இல்லையா, இது இந்த தெள்ள தெளிந்த ஞானம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தார். சரி, இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு, வடைக்கு உப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால அள்ளி போட்டால் யாரானு வாயில் வைக்க முடியுமோ? முடியாது. அதை போல் என்ன, முழுக்க 100% ஞானம் அப்படின்னு போட்டு ஒரு 4 பேரை கிரியேட் பண்ணார். அப்படி கிரியேட் பண்ணவருக்கு தான் சனகாதி மகரிஷிகள்னு பேர், சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனத் சுஜாதர் அப்படின்னு 4 பேர். நீங்கள் கோயிலெலாம் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் பார்த்தா இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறப்பில் 4 ரிஷிகள் இருக்கும். இவர் தான் சனகாதி மகரிஷிகள். பிரம்மா இப்போ என்ன பண்ணிட்டார், அந்த ரெசிபியில் முழுக்க முழுக்க இவளுக்கு மனுஷான ஞானம் தான் ரொம்ப முக்கியமாக வேணும்ட்டு 100% ஞானத்தோடு படைச்சிட்டார். இப்படி படைச்சதுனால நாளும் என்ன பண்ணிடுதுன்னர், அஞ்ஞானமே இல்லாத இனிமேல் சம்சாரத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பார்க்கணும், இது மாதிரி எண்ணமே அவளுக்கு தாட்டே வரல. நாலும் சிவனேனு உட்காந்து கொடுத்தோம் பிரம்மமேனு. இவர் பார்த்தார், என்னடாது நீங்கள் 4 பேர் சேர்ந்து எதானும் பண்ண விடாதுன்னா பிசாத உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. அதை காதில் வாங்கினான்னா அவ, ஐயோ நம்ம ஒன்று நினச்சோம் எதுமோ ஒன்று வந்துடுத்து அப்படின்னு. இவ அல்வான்னு நினச்சின்னு பண்ண போக, டிவியை பார்த்துட்டு அது எதுவாகவோ வர
உடனே பார்த்தார், புஸ்தகத்தை விரட்டி பார்த்தார், என்ன எங்க தப்பு நடந்தது, எங்கேயும் ரெசிபியில் என்னமோ கோளாறு ஆகிடுது. அப்புறம் தான் தெரிஞ்சுது, ஓஹோ இப்போ இந்த சம்சாரத்தில் பிரவர்த்திக்கணும்னா கொஞ்சம் அஜ்ஞானம் வேணும், ஆசை வேணும், இதுகள் ஒரே நிராசையாக ஒன்றும் இல்லாத வெறும் பட்டக்கட்டையாக இருக்குது, ஞானியாக இருக்குது. அப்போ இவ்வளவு ஞானம் இருந்ததுன்னா பிரயோஜனம் இல்லை அப்படின்னா உடனே என்ன பண்ணு, ஞானத்தில் கொஞ்சம் குறை, அஜ்ஞானத்தில் கொஞ்சம் போடு அப்படின்னு. அவள் டிவியில் சொல்கிறான், 2 கரண்டி கோதுமை மாவு, 4 கரண்டி சர்க்கரை, 6 கரண்டி நெய்யை விடுங்கோமா, 3 மினிட்ஸ் கலருங்கோ, இதோ வந்துவிட்டோம் அப்படின்னு காமிச்சா இவா தப்பாக புரிஞ்சுன்னு விட்டா. 6 கரண்டி கோதுமை மாவு, 4 கரண்டி சர்க்கரை, 1 கரண்டி நெய்யை விட்டால் அது என்னவா வரும், வரல. அப்புறம் தான் உடனே பார்த்த, பொண்ணே மாற்று அப்படின்னாப்புல ட்ரையல் அண்ட் எரர் அப்படிங்கிறா. இது யாராக இருந்தாலும் பிரம்மாவுக்கு முதற்கொண்டு முத முதல்ல ஒரு காரியத்தை பண்ணுறதே தவறு நடந்திருக்குன்னு நமது புராணம் வெட்ட வெளிச்சமாக சொல்கிறது. பிரம்மாங்கிறதுனால அவர் சோமந்திரகாளின்னு படைச்சார் உடனே எல்லாம் அப்படி நினச்சபடி வந்துள்ள. இப்படி முதல்ல 4 சிருஷ்டி பண்ணி பார்த்தா 4 இப்படி ஆகிடுது, உடனே இவ்வளவு லாயக்கு இல்லை அப்படின்னு. அடுத்தது 10 பேரை கிரியேட் பண்ணும் அப்படின்னு வச்சார். வாடு பேர் பிரஜாபதினு பேர், தக்ஷன் முதலான பிரஜாபதிகளை கிரியேட் பண்ணினர். அங்கே பண்ணுறதே கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணிட்டேன், ஏன்னா முதல்ல வரத்தையும் சரியாக வரலையா, இப்போது செகண்ட் அட்டம்ப்ட் சரியாக வந்துடுத்து. ஆனால் இவாள்கிட்ட கொஞ்சம் ரஜோகுணம் ஜாஸ்தியாகிடுது. இப்படி சிருஷ்டி நம்ம வரைக்கும் வந்திருக்கிறதா நமது புராணங்கள்லாம் சொல்கிறது. அதுக்கு எதை துணையாக வச்சுருந்தேன்னு, இந்த வேதம்ங்கிற சப்தத்தை வச்சுருந்தேன். அந்த வேத சப்தத்தினால கிரியேட் பண்ண முடியாத விஷயங்கள் உலகத்தில் கிடையாது. என்ன சொல்லப்போனால், கிரியேட் ஆகி இருக்கிற அத்தனையுமே அந்த வேத சப்தத்தோடு, அந்த வைப்ரேஷன், வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோமே அந்த வைப்ரேஷனோட எஃபெக்ட் தான் இப்படி ஸ்தூலமாக தெரியுது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு, அந்த வைப்ரேஷன்லேயே நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு, எனர்ஜிலேயே நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு இருக்கிறாப்பில் இந்த வைப்ரேஷன்லேயும் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு இருக்குது. இந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் ஆக ஆக ஜென்ரேட் ஆக அதோட தாக்கத்தினால என்ன பண்ணும், நல்லதே அங்கங்கே உழைக்கும், கிரியேட் ஆகும். இதே பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்ததுன்னா எல்லாம் நெகட்டிவாகவே கிரியேட் ஆகும். அப்படி எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது அந்த வேத சப்தம். அதோட எனர்ஜி முழுக்களும், அது கிரியேட் பண்ணுறது முழுக்களும் பாசிட்டிவ் எனர்ஜி. அதுலேயே நெகட்டிவ் எனர்ஜியும் சொல்லியிருக்கு. அதர்வ வேதம் அப்படிங்கிறதுல பில்லி சூன்யம் முதலான மந்திர சக்திகள்லாம் சொல்கிறது, அதாவது டிஸ்ட்ராக்ஷனுக்கும் என்ன பண்ணலாம்ங்கிறதையும் சொல்கிறது. இன்னும் அதில் சொல்லியிருக்கிறப்பெல்லாம் பண்ணினா ஒருத்தராலையும் தாக்கே பிடிக்க முடியாது. இங்கே நம்ம போய் குண்டை அணுகுண்டை கண்டுபிடிச்சி அதை கண்டுபிடிச்சி ஏதோ ஸ்தூலமாக வச்சுருக்கோம், இதெல்லாம் வேண்டாம். ஒரு மந்திரம் போகிறோம், பொசுக்கிடும், தீத்து கட்டிடும், அப்படியும் இருக்குது. ஆனால் நம் முன்னோர்கள் என்ன பண்ணார், ரிஷிகள்லாம் இதை எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா எல்லாரும் கச்சாமச்சான்னு மிஸ்யூஸ் பண்ணிடுவா. எந்த ஒரு விஷயமே ரொம்ப வைட் ஸ்ப்ரெட்டாக பரவ அதோட குவாலிட்டி போயிடும். குவான்டிட்டியில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா குவாலிட்டி கம்மியாகும். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார், அந்த வேதத்தை ரொம்ப ஜாகிரதையாக வச்சார். இஸ்ரோவில் போய் உட்காரணும் அப்படின்னா எல்லாரும் போனால் வேலையை கொடுத்துட முடியுமா, உட்காந்து வச்சிட முடியுமா, இன்னும் முடியாது. அதுக்குன்னு ஸ்பெஷலாக வடிகட்டுறார். இப்படி தான் எல்லாமே நடந்திருக்கு. அந்த வேதம் தான் தர்ம மூலம் அப்படின்னு சொல்லு. அப்படி அந்த வேத சப்தத்தினால அதில் கிரியேட் பண்ண அந்த பாசிட்டிவ் எனர்ஜினால தான் இப்படி பிரபஞ்சம்லாம் கிரியேட் ஆகிறதோடு இல்லை சஸ்டெயின் ஆறுது, அது நிற்கிறது. இப்படி இருக்கிற அந்த வேதம் அதை சொல்கிறது, அந்த வைப்ரேஷனுக்கு ஹானி வந்தது தான், தர்மத்துக்கு குலைவு வந்தது, தர்மத்துக்கு குறைவு வந்தது, கஷ்டம் வந்தது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணி உலகத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை, சப்தங்களை குறைக்கிறது இல்லையா, அது பொல்யூட் பண்ணுறது. இதை குறைக்கிறதோடு இல்லை, வேண்டாத சப்தங்களை இன்னும் சாத்தி ஜென்ரேட் பண்ணுறது. பகவான் தானே சொல்கிறார்,
தர்மஸ்ய கிளானின் பவத, தர்மத்துக்கு குறை வருது, அது மட்டும் வராது. அபியுத்தானம் அதர்மஸ்ய, அதர்மெல்லாம் செழித்து வளரணும், அப்போ தான் நான் பிறப்பேங்கிறது அவதாரம் பண்ணுவேன். அதை போல் இந்த நெகட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணுறது இன்னும் ஜாஸ்தி போகிறது. பார்க்குறமே சப்தம் நேரம் ஏதோ இப்படி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நாம சங்கீர்த்தனம், பகவான் நாமம் சொல்கிறது, வேதகோஷம் பண்ணுறது, நல்லதை பேசுறதுன்னு இருக்குது. இது பார்த்தா இத்தனாம் பெரிய கட்டிடத்தில் எத்தனை வீட்டில் இருக்கும், எவ்வளோ இடத்துல இருக்கும் அப்படின்னு. ஏதோ ஒரு நாளைக்கு, எங்கேயோ ஒரு நாளைக்கு, எப்போ ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் வேண்டாத சப்தம் என்ன இருக்குன்னு, டிவியை போட்டால் வீட்டுக்கு வீடு அலறது, சந்தியா காலம் எடுக்கிறதையே விளக்க வைக்கிறதையே ஐயோ போயிட்டேன்னு சீரியல். அப்புறம் எங்கேருந்து மகாலட்சுமி உள்ள வருவோம், அவதான் அவளை சொன்னாடாக்கணும் விழுந்தடிச்சுன்னு ஓடிடுறாள். இப்படி எங்கப்பாரு ஒழிக சப்தம், எங்கப்பாரு வேண்டாத சப்தம், இப்படி அது கிரியேட் ஆகி கிரியேட் ஆகி நெகட்டிவ் எனர்ஜி இப்படியே டெபாசிட் ஆகி எல்லாரோட மனசுலையும் ஒரு எண்ணமும் விகாரப்பட்டுட்டே இருக்கு. ஏன்னா அந்த பூமியோட ஆகர்ஷணத்தினால இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறத சப்தம் என்ன பண்ணுன்னு, இப்போ வேணால் காதை விட்டு போய்டுறது, இது அப்படியே மேலே போய் அட்மாஸ்பியரில் போய் டெபாசிட் ஆகி நிற்கும். அது பூமியோட ஆகர்ஷத்தினால அது என்ன பண்ணும்னு, நம்மள்கிட்டயே திருப்பி பாதிக்கும், தாக்கும். நல்ல வைப்ரேஷனாக இருந்தால் நல்ல விதமாக தாக்கும், நல்லா எல்லா இடத்துலையும் ஆல் இண்டியா ரேடியோவில் எம்எஸ் சுப்ரஷ்மி பாட்டு அது இதுன்னு அவள் ப்ராட்காஸ்ட் பண்ணியிருந்தாள்னா நமக்கு கண்ணுக்கு தெரியல, ஆனால் ரேடியோவில் வச்சு ஆன் பண்ணினா கேட்கறது. அதை போல தான் இந்த சப்தமும் வேதகோஷங்களும் பாசிட்டிவ் சப்தமும், அது தாக்கிறதே நமக்கு நல்ல எண்ணம் வரும். அது இல்லை அப்படின்னா கெட்ட எண்ணம் வரும். இப்போ கெட்ட எண்ணம் வரதுனால கெட்ட எனர்ஜி கிரியேட் ஆகுது, அது டெபாசிட் ஆகுது, திருப்பி கெட்ட சித்தமே வருது. இதையே சைக்கிளில் திருப்பி திருப்பி சுற்றின்னு இருக்கு. இதுக்கு கவுண்டர் பண்ணோம்னா என்னென்ன, நல்ல எனர்ஜியை நல்ல சப்தத்தை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது தாக்கி தாக்கி எல்லாருக்கும் நல்ல சித்தம் வரும், நல்ல எண்ணம் வரும். இதுக்கெல்லாம் ஒன்றும் வேற ஒன்றுமே வேண்டாம். நம்மளோட வரலாறு எடுத்து பார்த்தா, நம்ம சரித்திரங்களை எடுத்து பார்த்தாலே தெரியும், ஒரு ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னால், ரெண்டு ஜெனரேஷன் முன்னால் நம்ம தாத்தாக்கள்லாம் எப்படி இருந்தா, பாட்டிகள்லாம் எப்படி இருந்தா, முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தா, நாம் எப்படி இருக்கோம், நம்ம குழந்தைகள் எப்படி இருக்குது, மலைக்கு மடுக்கும் வித்தியாசமாக இருக்குது, சம்மந்தா சம்மந்தம் இல்லாத இருக்குது, எப்படி அப்படி அதான் அப்படி அந்த தர்மத்திற்கு குறைவு வரத்தை ஜனங்கள் அத்தனை பேரும் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. எல்லாருக்கும் ஒரு சிரமம் இருக்குது. இப்படி வர இந்த கஷ்டத்தை யார் கொடுக்குறாங்க, முன்ன யுகங்கள்லாம் அசுரர்கள் அப்படின்னு சில பேராக இருந்துட்டு ஒரு தனி மனிதர்களாக இருந்துட்டு அவளே இந்த இடஞ்செல்லாம் பண்ணியிருந்தா. ஆனால் இப்போ என்ன எழுத்தினர், எல்லாருமே அசுரர்கள், நமக்கு அடுத்தவாளே இடைஞ்சல் பண்ண வேண்டாம், நாமளே நமக்கு பண்ணிப்போம் இல்லையா, அடுத்த வாளுக்கும் பண்ணுவோம். இவர் வராதோட இல்லை சத் சங்கத்துக்கு, யாரானும் அடுத்தவா கிளம்பணும்னு என்ன, எல்லாம் வேண்டாத வேலை சார், இங்கே எதுவும் எனக்கிட்ட இந்த டிராஃபிக்கில் போய் எங்கே திண்டு அப்படின்ட்டு சும்மா வீட்டோட கிடப்பேடா அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், ஓ நல்லதுங்கிறீடா அப்படின்ட்டு உடனே அவர் சாப்பிட்டுட்டு டிவியை பார்த்துன்னு உட்காந்துருக்கு. இதுதான் அசுரகுணம். இப்போ விஸ்வாமித்திர யாகம் பண்ணினா மாரியஜன் சுபாவுக்கு என்ன, அவளுக்கு என்ன நஷ்டம், ஏதானா வட்ட டொனேஷன் கேட்டாரா அவர், இல்லை ஏதானும் ஹெல்ப் கேட்டாரா, ஒன்றும் இல்லை, அவர் பாட்டுக்கு ஏதோ நல்லதுக்குன்னு பண்ணிட்டு போறாரு, இவன் பாட்டுக்கு சும்மா இருக்க வேண்டியதானே. இதுதான் அசுரகுணம். இந்த அசுரகுணம் என்ன பண்ணணும்னு, தான் நல்லதும் பண்ணாது, யாராவது நல்லது பண்ணினா அதையும் கெடுக்கும், அவ்வளவு நல்ல சித்தம். அப்படி இருக்கிறது தான் துஷ்கிருதர்கள், அசுரர்கள் அப்படின்னு பேர். ஆனால் இந்த கலியில் தேவர்கள் அசுரர்கள்னு தனியாக வேண்டாம், நாமளே தேவர்களாக இருக்கோம், நாமளே அசுரராக இருக்கோம். ஒரு சமயம் பார்த்தா இனிமேல் நம்மளை போல நல்வா கிடையாதுங்கிறப்ப திடீர்னு ஒரு நாளைக்கு ஞானம் வந்துடுறது.